ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்ததாக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் 170 படத்தோடைய அந்த அப்டேட்ஸை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் லாஸ்ட் 2-3 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் ரொம்பவே பிஸியாக இருக்காருன்னு சொல்லணும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல பிரபலங்கள் வந்து அவர் வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இப்போ பயங்கரமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் பேசப்பட்ட கூட பார்த்தீங்கன்னா அந்த காந்தாரா படத்தோடைய அந்த ஹீரோ அவர் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட வீட்டுக்கு வந்து ரஜினி சாரோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களை நாங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. ஸோ அந்த தொடர்ச்சியாக தான் இப்போ ரஜினி சார் வந்து அவர் நேரில் சந்தித்து ரஜினி சார்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி ராகவ லாரன் சாருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பர்த்டே, அவரும் இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா ரஜினி சார்கிட்ட வந்து நேரில் வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. அதுவும் இல்லாமல் குஷ்பு மேடம் வந்து இன்றைக்கி திடீர்னு வந்து ரஜினி சார் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டடாக வந்து ரஜினி சார் வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ரஜினி சார் வந்து சந்திச்சு போயிட்டே இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இப்போ லைக்காலும் பார்த்தீங்கன்னா நேத்துக்கு வந்து சந்திச்சு பேசிட்டு போனது வந்து அதுவும் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருந்த நிலையில் தான் இவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அடுத்துக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும். இப்போ கர்நாடகா அரசு பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, அவர் வந்து ஒரு அழைப்புகள் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சூப்பரான ஒரு ஆக்டர். ஸோ அவர் வந்து இறந்து போயிட்டா நமக்கு தெரியும். அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கர்நாடகா அரசாங்கம் சார்பாக ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய உயரிய விருது வந்து அவருக்கு வந்து தரப்போகிறாங்க. அதாவது கர்நாடகா அரசுடைய கர்நாடகா ரத்னா விருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அந்த அவார்டை தான் அவருக்கு தரப்போகிறாங்க. அந்த மாநிலத்தோடைய அது மிகப்பெரிய கௌரவமான ஒரு விருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அந்த அவார்டு அவருக்கு தர அந்த விழாக்கு இப்போ ரஜினி சார் வந்து வந்து கூட்டிருக்காங்க, இன்வைட் பண்ணிருக்காங்க. அதேமாதிரி ஜூனியர் என்டிஆர் வந்து கூட்டிருக்காங்க தெலுங்கு ஸ்டேட்லேருந்து. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 என்றைக்கு நடக்குது. ஸோ அநேகமாக ரஜினி சார் கண்டிப்பாக அங்கே போவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு ரஜினி சார் வந்து அந்த தீபாவளி அண்ணாத்த படம் ரிலீஸுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான் இவர் புனித ராஜ்குமார் அவர்கள் வந்து இறந்து போயிருந்தார். ரஜினி சருக்கு அவருக்கு வந்து அவர் இறந்து போன அந்த விஷயமே தெரியாது. அவர் வீட்டுக்கு போனதுக்காக மட்டும் அவருக்கு அந்த விஷயம் சொன்னாங்க. அவர் வந்து ட்வீட்டில் போட்டு ரொம்பவே வந்து சங்கடப்பட்டிருந்தார் அந்த ஒரு விஷயத்தை. ஸோ அவரால் நேரில் போயிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்த முடியாத காரணத்தினால் கண்டிப்பாக அவருக்கு தரக்கூடிய இந்த ஹானர் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவார்ன்றதை நான் ஆணித்தனமாக நான் நம்புகிறேன். எந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத கேட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.